கன்னிராசி கன்னிராசி நேர்களே இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண வரவு வந்து மிகவும் நன்றாக இருக்கும் அண்ட் அதே மாதிரி வீட்டிலேருந்து ஒர்க் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஈவினிங் மேலே உங்களுக்கு நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் தூங்க போகிறீங்க அப்படின்னு ஒரு நிம்மதியான ஒரு உறக்கம் இருக்கும் அண்ட் அதே மாதிரி நீங்கள் வீட்டுக்குள்ளே ஒர்க் முடிச்சுட்டு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட் ஓரளவுக்கு இருக்கும் அண்ட் இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கில் உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் நிறைய டென்ஷன் இருக்கலாம் ஒர்க் மட்டும்தானா இல்லை கண்ணிராசிக்கு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிகிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா ஒரு நிறைய கிரகங்கள் ஆறு எட்டு பன்னெண்டில் உட்காருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ உங்கள் திங்கிங் உங்கள் ஸ்பீச்சாக இருக்கட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் கேஜட்ஸாக இருக்கட்டும் ட்ராவலாக இருக்கட்டும் ட்ராவல் பண்ணுற வெஹிக்கிளாக இருக்கட்டும் உங்கள் ஹஸ் ஹவுஸ் உங்கள் அதாவது உங்கள் கணவன் மனைவியாக இருக்கட்டும் உங்கள் குழந்தைங்களாக இருக்கட்டும் உங்கள் அம்மா அப்பாவாக இருக்கட்டும் உங்கள் கூட நிறைய இஷ்யூஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும் பட் நீங்கள் ஒர்க் மோஸ்ட்டு வரும்போது உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற ஒரு என்விரான்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும் அண்ட் அதே மாதிரி ஒரு இன்கம் அந்த டிஃபிகல்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்காது ஸோ இந்த வாட்டி கண்ணிராசிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இன்கம் ரிலேட்டடாக எந்த ஒரு டிஃபிகல்ட்டீஸும் மேஜராக இருக்காது அண்ட் அதே மாதிரி ஏழாம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் மூவாரர் ஸோ இந்த வாரம் எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய லெவலில் ரிலீஃப் கிடைக்கும் அண்ட் அதில் வந்து உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கோ இல்லை உங்களுக்கும் உங்கள் கணவர்களுக்கும் தொடர்ந்து நிறைய சண்டை வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா ஏழாம் தேதிக்கு மேலேருந்து அடுத்த வாரத்திலேருந்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கும் அண்ட் அவங்களால உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இந்த வாரம் எண்டிங்லேருந்து நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இதை தாண்டி நீங்கள் கண்ணிராசியாக இருக்கீங்க அப்படின்னா நிறைய பொறுமையாக இருக்க வேண்டும் ஸோ இந்த வாரம் மட்டும் இல்லைங்க போன வாரமும் அப்படி தான் இருந்துச்சு அதுக்கு முந்தின வாரமும் அப்படி தான் இருந்துச்சு அண்ட் தொடர்ந்து இன்னும் ரெண்டு மூணு வாரங்களுக்கு கண்ணிராசி கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் பொறுமையாக நின்று எந்த ஒரு டிசிஷன்ஸாக இருந்தாலும் எடுக்கிறது மிகவும் நல்லது அவசரத்துலேயோ இல்லை கோபத்துல தேவையில்லாமல் ரியாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் மேலும் மேலும் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் தேதி நான்காம் தேதி ஏழாம் தேதி இந்த மூன்று நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஷ்யூஸ் அண்ட் இஷ்யூஸ் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மூன்று நாட்கள் சந்திரனுக்கு விளக்கேற்றுங்க அண்ட் அதே மாதிரி சனி பகவானுக்கு விளக்கேற்றுங்க குரு பகவானுக்கு விளக்கேற்றுங்க இதை பண்ணிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நாள் முழுவதும் ஓரளவுக்கு ஒரு ஒரு இம்பேக்ட் ஃபுல்லாக நாளாக இருக்கும் அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான நாளாக இருக்கும் உங்கள் ஒர்க்கில் இருக்கட்டும் உங்கள் வீட்டில் இருக்கட்டும் சனிக்கு குருக்கும் சந்திரனுக்கு விளக்கேற்றிங்கன்னா இந்த ஓவராலாக இந்த வாரம் முழுவதும் சமாளிச்சிட முடியும் அப்படின்ற ஒரு வாரமாக இருக்கும்